காஷ்மீர் எந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவோட இணைக்க கொண்டு வரப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும் ஒரு தனித்த ஒரு நாடு அது, அதை இழுத்துக்கிட்டு வந்து நம்மளோட சேர்த்தது, அது உங்களுக்கு தெரியும். நேரு கொடுத்த வாக்குறுதி எல்லாம் இன்னைக்கு இவர்கள் வந்து அது இஸ்லாமியர்கள் நிறைந்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்புங்கிறதுனால இவ்வளவு சிக்கலை அவங்க உருவாக்குறாங்க. உருவாக்கிக்கிட்டு இதை அதை ரெண்டாக உடைச்சி அது இந்தியாவோட ஒரு பகுதிங்கிறாங்க. காஷ்மீருக்குள்ளே இஸ்லாமியர்கள் எல்லாமே இந்தியாவுக்குள்ளே வாங்கங்கிறாங்க, இந்தியர்கள்ங்கிறாங்க. இந்தியாவில் இருக்க இஸ்லாமியர்கள்லாம் பாகிஸ்தானுக்கு போங்கங்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதை எப்படி பார்க்குறது? இது பாகிஸ்தானை எதிர்ப்பதற்காக மட்டுமே ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து அந்த மக்கள் நம்ம இந்தியா இந்த மாதிரி பேசுகிறதுனுக்கு இவனுக்கு என்ன இருக்குது? இவனுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு ஒரு அருகதை தகுதி நேர்மை எத்தனை தடவை கேட்குறேன். இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும்போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன் எங்கே இருக்கான்? பாகிஸ்தான் பங்களாதேஷ் இருக்கான். இந்த நாட்டு அடிமைப்பட்டு கிடக்கும்போது இந்த நாட்டு விடுதலைக்கு போராடாதவன்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல இருக்கான், பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் இருக்கான், உயர்ந்த பதவியில் இருக்கான். இருக்கானா இல்லையா? சரி, ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டின் விடுதலைக்கு பிஜேபின்னு இன்னைக்கு இருக்கிற லீடர்கள் தலைவர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய ஒரே ஒரு போராட்டம், நான் ரொம்ப கேட்கல, ஒரு போராட்டம் என் தா பாட்டை செக்கிலத்துருக்கான், சிறைப்பட்டுருக்கோம், நாங்கள் தூக்கில் தூங்கிடுவோம், எனக்கிட்ட தேசப்பட்டு கற்பிக்க வர இவர் வெறுப்பாக வருமா வருமா வராதா? இங்கே வா, நீ வா, நீ என்ன பண்ணேன்னு சொல்லு. வெள்ளக்கார ராணிக்கு அரட்டவசரை போட்டு அணிவகுப்பு நடத்தி நீ மரியாதை கொடுத்தியா இல்லையா? கோல்வால்கர் பேசுனது இருக்கா இல்லையா? உங்களோட திறனை எல்லாம் சேர்த்து வைங்க, வெள்ளக்காரனை ஏற்று போராடுறதை நிறுத்துங்க. விடுதலை பெற்ற பிறகு கிறித்தவர் இஸ்லாமியர்களை ஏற்று போராட நமக்கு வலிமை வேணும்னு பேசுனது இருக்கா இல்லையா? எழுதுனது இருக்கா இல்லையா? இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும்போது போராடுனது காந்திக்கு எந்த வழியில் நீங்கள் முகமது அலி ஜின்னா குறைவாக போராடிட்டார் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும்போது அந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன்லாம் பாகிஸ்தான் பங்களாதேஷில் இருக்கான். நீ பெத்து போட்ட குழந்தை தான் நீ பாகிஸ்தான், நீ பிரசவம் பார்த்த பேரன் தான் பங்களாதேஷ். நீ ரெண்டு நாடையும் பகை நாடாக்கி வச்சுருக்க, எப்படி இது கொடுமையாக இருக்குது? இது ஏதோ இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுறணும். அப்படியே பாகிஸ்தான் பக்கத்தில் இல்லை, பங்களாதேஷ் உனக்கு பக்கத்தில் இல்லைனா உனக்கு பாலிட்டிக்ஸ் இருக்கா? பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் கோசம், இதை தவிர உனக்கு என்ன பாலிட்டிக்ஸ் இருக்குது? ஏதாவது சொல்லுங்கள். பிஜேபிக்கு ஏதாவது இருக்கா? ஏதோ சிரிக்கிறீங்க, ஏதாவது இருக்கா சொல்லுங்கள் தம்பி? ஒன்றும் கிடையாது. ஒன்று ஆகுன்னா அந்த இஸ்லாமியர் எதிர்ப்பு, இஸ்லாமியர் எதிர்ப்பு எங்கே சுற்றி எங்கே வந்துடுவேன். அவன் இந்த நாட்டின் பூரியகுடி மகன், பாபர் யாரையும் விட்டுட்டு போலையே, இங்கே இருக்க கிறித்தவன்ல ராபர்ட் கிளைவின் வாரிசு ஒன்று இல்லையே. ஆனால் நீ அப்படி இல்லையே, எங்கள் அண்ணன் பழனி பாபா சொன்ன மாதிரி நான் இங்கே தான்டா இருந்தேன், மார்க்கம் தான்டா என்கிட்ட வந்துச்சு, ஆனால் நீ இல்லைடா, நீ இனியே வந்தவேங்கிறாரு. உண்மையா இல்லையா? அதை மட்டும் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் சும்மா இங்கே வந்துட்டு எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தேசமே இல்லை. பார்த்து பாரத நாடு பைந்தமிழ நாடுறா பைத்துக்கிறீங்களா? ஏன் நாடுறா? இந்திய அரசியல் சாசனத்தை எழுதி கொடுத்த அறிவாசன் அல்ல அம்பேத்கரே சொல்கிறார், இந்த நாடு முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள்ங்கிறார். இந்த நாட்டை என்னாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரு இனத்திற்கு உரிமை உண்டுன்றார். அது தமிழர்களுக்கு, தமிழ் இனத்திற்கு மட்டும்தான்றது. அதை ஏற்கிறியா எதிர்க்கிறியா? இந்திய நாடு ஏன் நாடு? நீ உட்கார்ந்துக்கிட்டா அங்கே நின்று அது இது தேசப்பட்டு அது இதெல்லாம் நாட்டின் மண்ணின் விடுதலைக்கு செக்கெழுத்தன் வேற நான் நினைக்கிறேன். நான் எதையாவது பேசிட்டு கூடாது. சும்மா செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.